Hallelujah, praise the Lord, Nandri Raja. Pidavi umakku stotram, Parisuddhare umakku stotram, Yeshuve umai stotarikirom. Hallelujah, Hallelujah. எல்லோரும் கண்களை மூடி அந்த பரிசுத்தரை மகிமைக்கு பாக்குறாரே, அந்த கணத்துக்கு பாக்குறாரே. எல்லோரும் சேர்ந்து ஒருமனப்படுவோம். நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. கிருபையும் இரக்கமும் நல்ல தகப்பனே, அருமையான இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமானது. அந்த கிருபை எங்களை தந்தீங்களே, அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலையில தகப்பனே, என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி கரத்துல ஒப்புடுகிறேன் ஐயா, ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. எங்களை ஒருமனப்படுத்துங்க ஐயா, ஒருமனப்படுத்துங்க அப்பா. நாங்கள் ஆவியோடு உண்மையோடு உண்மை தொழுதுக்குள்ள எங்களை நிரப்புங்கப்பா. இருக்கு தடையாயிருக்கிற எங்க பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் இப்போது தகப்பனே பரிசுத்தப்படுத்து, பரிசுத்தப்படுத்தும் அப்பா, பரிசுத்தப்படுத்தும் ராஜா. அப்பா நீர் வந்தால் போதும் தகப்பன், எங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் அப்பா. இந்த வேலையில ஒரு அற்புதத்தை செய்யுங்க தகப்பனே, அதிசயத்தை செய்யுங்கப்பா. ஒரு விசை ராஜா, ஒரு விசை எங்கள் மேல் மனமிறங்குங்கப்பா. நீ செய்ய போற அன்புக்காக நன்றி. கடந்த நாட்கள் முழுதும் எல்லா கண்ணீர்களும் போராட்டங்களும் மாற்றினீரே, அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஹல்லேலூயா. அப்படி எல்லோரும் கரங்களை உயர்த்தி, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைந்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைந்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடோ, எங்களோடு என்று வாசம் செய்யும் பருவோம். எங்கள் மத்தியில் உலாவிடோ, எங்களோடு என்று வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் முலாவிடும் எங்களோடு என்று வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்தில் முலாவிடும் எங்களோடு என்று வாசம் செய்யும். எங்கள் ஊழியத்தில் முலாவிடும் எங்களோடு என்று வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ
மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்தவரே எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. மத்தியில் உலாவுற தேவன் தகப்பன் கூப்பிடுற யாவருக்கும் பதில் கொடுக்கிற தகப்பனப்பாடி மத்தியில வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா, நன்றி இயேசுவே, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நன்றி செலுத்துறீங்க? நன்றி நன்றி என்று சொல்றது கரங்களை உயர்த்தி உள்ளத்தினால நன்றி சொல்லுதுங்க. அந்த பரிசுத்தரை நன்றி சொல்லுங்க. அப்பா அப்பாவுக்கு நன்றி சொல்லுதுங்க. ஓத மகிமைக்கு பாத்திரருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, 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 நன்றி. உண்மையாய் உண்மையாய் கடந்த நாட்கள் முழுதும் பாதுகாத்தரே அவருக்கு நன்றி செலுத்துங்க. உள்ளத்தின் ஆழத்திலும் நன்றி செலுத்துங்க. உங்க இரக்கம் மேலானதையா, கிருபை மேலானதையா. நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. தேவனை பாடல் பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். மகிமையின் பிரசன்னம் தொடர்ந்து நம்மளோடு இருக்கட்டும். துதிய வாய விரிவா தர, துதிக்க துதிக்க துதிக்கதா உங்களுக்கு போராட்டங்கள் எல்லாம் மாறப்போகிறது. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வந்தாரே தேடி வந்தாரே, தன் ஜீவன் என காய் தந்தாரே. வந்தாரே தேடி வந்தாரே, தன் ஜீவன் என காய் தந்தாரே. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். கலக்கம் இல்ல, எனக்கு கவலை இல்ல, கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார். கலக்கம் இல்ல, எனக்கு கவலை இல்ல, கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார். உள் மேய்ச்சலுக்குள் நடத்துவார், நான் பசியார உணவூட்டி மகிழ்வான். என்னை பசும் உள் மேய்ச்சலுக்குள் நடத்துவார், நான் பசியார உணவூட்டி மகிழ்வான். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வெண்டாரே சாத்தானே வெண்டாரே, வல்லமைகள் அனைத்தையும் புரிந்தாரே. வெண்டாரே சாத்தானே வெண்டாரே, வல்லமைகள் அனைத்தையும் முடித்தாரே. அந்த சதம் மேல அதிகாரம் தந்தாரே, எங்கே சுனாமம் சொல்லி சொல்லி முறியடித்தேன். அந்த சதம் மேல அதிகாரம் தந்தாரே, எங்கே சுனாமம் சொல்லி சொல்லி முறியடித்தேன். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். கரங்கள் இல்லை என்னை பொறுத்து உள்ளார், கண் முன்னே தினம் என்னை நிறுத்தியுள்ளார். கரங்கள் இல்லை என்னை பொறுத்து உள்ளார், கண் முன்னே தினம் என்னை நிறுத்தியுள்ளார். ஏற்ற காலத்திலே உயர்த்துவார் அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன். ஏற்ற காலத்திலே உயர்த்துவார் அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம்,
நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம் இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம் நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம் வந்தாரே தேடி வந்தாரே தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே வந்தாரே தேடி வந்தாரே தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம் நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம் இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம் நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம் முடிவில்லாத தம் மகிமையிலே பங்கு பெற என்னை தெரிந்து கொண்டார் முடிவில்லாத தம் மகிமையிலே பங்கு பெற என்னை தெரிந்து கொண்டார் என்னை சீர்படுத்தி சிறப்படுத்தி நடத்துவா என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்தி மகிழ்வா என்னை சீர்படுத்தி சிறப்படுத்தி நடத்துவா என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்தி மகிழ்வார் அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம் நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம் இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம் நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம் அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம் நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம் அனுப்பி குணமாக்குற தகப்பனே உமக்கு நன்றி தகப்பனே நம்மளை ஒவ்வொரு நொடிபொழுதும் அதிசயமா நடத்துற தகப்பனே நன்றி செலுத்துகலாம் நன்றி செலுத்துவோம் நோக்கி பார்த்தவர்கள் ஒருவரும் நிற்கப்பட்டு அதிசயமாய் நம்மை நடத்திடுவா ஆனந்தமாய் துதி சாத்திடுவோம் அதிசயமாய் நம்மை நடத்திடுவா ஆனந்தமாய் துதி சாத்திடுவோம் தேசமே பயப்படாதே தேவன் பெரிய காரியம் செய்வார் அதிசயமாய் நம்மை நடத்திடுவார் ஆனந்தமாய் துதி சாற்றிடுவோம் அதிசயமாய் நம்மை நடத்திடுவார் ஆனந்தமாய் துதி சாற்றிடுவோம் இதயத்தை மூட்டிடுவோம் கர்த்தரி சமூகத்திலே அதிசயமாய் நம்மை நடத்திடுவான் ஆனந்தமாய் துதி சாற்றிடுவோம் அதிசயமாய் நம்மை நடத்திடுவான் ஆனந்தமாய் துதி சாற்றிடுவோம் சத்திய பாதையிலே நித்தமும் நடந்திடுவோம் தேசமே
பெரிய காரியம் செய்வா தேசமே பயப்படாதே தேவன் பெரிய காரியம் செய்வார் அதிசயமாய் நம்மை நடத்திடுவார் ஆனந்தமாய் துதி சாற்றிடுவோம் அதிசயமாய் நம்மை நடத்திடுவார் ஆனந்தமாய் துதி சாற்றிடுவோம் தேசமே பயப்படாதே தேவன் பெரிய காரியம் செய்வார் தேசமே பயப்படாதே தேவன் பெரிய காரியம் செய்வார் அதிசயமாய் நம்மை நடத்திடுவார் ஆனந்தமாய் துதி சாற்றிடுவோம் நாலு மாதங்கள் அதிசயமா நடத்தினீங்க ஆறாவது மாதத்தை காண செய்தீங்களே இந்த கிருபைக்கு நன்றி அப்பா எத்தனையோ நெருக்கங்கள் அப்பா எத்தனையோ போராட்டங்கள் அப்பா தேவைகள் எல்லாம் சந்தித்து ஒவ்வொருவரையும் என் குடும்பத்துக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா என் ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் நீ பசும்புள் மேய்ச்சலுக்குள் நடத்தினீரே எல்லா தேவையும் சந்தித்தீங்க அப்பா அன்புக்காக நன்றி செலுத்துகிறேன் நன்றி செலுத்துகிறேன் ஓ துதிக்கு பாத்திரரே கணத்துக்கு பாத்திரரே மகிமைக்கு பாத்திரரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி ராஜா நீ நேற்று நின்று நின்று மறாத தேவன் தகப்பன் உமக்கு நன்றி ராஜா அல்லேலூயா அப்படி அப்பாவை நோக்கி ஆராதிப்போம் ஆராதனைக்குரியவரே உம்மை உயர்த்துகிறோம் ஐயா உம்மை போற்றுகிறோம் தகப்பனே வெள்ளிய பிரசனம் ஒவ்வொரு வீட்டிலும் இறங்கட்டும் அப்பா இப்போது இறங்கட்டும் தகப்பனே உருமணப்படுத்துங்க ஐயா உணர்த்துங்க தகப்பனே நானே உண்மை சுகமாக்கும் பரிகாரியான கர்த்தர் என்று சொல்லுகிறார் அந்த தேவனுக்கு நன்றி சொல்லும் நீ கலங்காதே திகையாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் மத்தியில வந்திருக்கிறார் உமக்கு நன்றி அப்பா ஹல்லேலூயா உங்க முகத்தை பார்க்கணுமே செய்யா உங்க முகத்தை பார்க்கணுமே செய்யா உங்க முகத்தை பார்க்கணுமே செய்யா உங்க முகத்தை பார்க்கணுமே செய்யா அல்லேலூயா எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா எந்தன் பாடுகள் வேதனை மறைந்து விடும் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும் எங்கள் பாடுகள் வேதனைந்துவிடும் எங்கள் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும் உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா அல்லேலூயா பிரசன்னத்தோடு அல்லேலூயா பார்க்கணுமே இயேசையா உங்க முகத்தை பார்க்க
எங்கள் தேசத்தில் கட்டுகள் முறிந்துவிடும் எங்கள் சபைகளில் எழுப்புதல் பரவிடும் எங்கள் தேசத்தில் கட்டுகள் முறிந்துவிடும் எங்கள் சபைகளில் எழுப்புதல் பரவிடும் உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா முகத்தை பார்க்கணுமே இயேசையா உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா அல்லேலூயா அல்லேலூயா Hallelujah, hallelujah, hallelujah.
கண்கிற தேவன் தகப்பன் நீங்க காண்கிற தேவன் அப்பா என்னை பார்ப்பதா அப்பா நினைப்பதற்காக அப்பா அன்பு மாறாத அன்புப்பா வேற பெற்ற அன்பு தகப்பனே நாம நாமம் பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும் பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும் இயேசுவின் நாமம் இனிதன நாமம் இணையுள்ள நாமம் இன்ப நாமம் எங்க இயேசுவின் நாமம் இனிதன நாமம் இணையுள்ள நாமம் இன்ப நாமம் பரிமள தைலமம் இயேசுவின் நாமம் பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம் பரிமள தைலமம் இயேசுவின் நாமம் பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம் இயேசுவின் நாமம் இனிதன நாமம் இணையுள்ள நாமம் இன்ப நாமம் எங்க இயேசுவின் நாமம் இனிதன நாமம் இணையுள்ள நாமம் இன்ப நாமம் வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானதி வானபதி இயேசுவின் நாமம் வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானதி வானபதி இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் இனிதன நாமம் இணையுள்ள நாமம் இன்ப நாமம் எங்க இயேசுவின் நாமம் இனிதன நாமம் இணையுள்ள நாமம் இன்ப நாமம் காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றி யார் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொல்லிடமும் நீரே பருவம் ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றி யாருமை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன் வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே பாதையில் நீரே என் பாதையில் நீரே வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே பாதையில் நீரே என் பாதையில் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றி யார் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் வேலையிலும் துதிப்பேன் ஜெயம் கொடுக்கோ தேவனுக்கே கோடி கோடி தோற்ற வாழ்வடிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாள
இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுகிற காரியம் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை நம்முடைய நாவு நம்முடைய உதடுகளும் காட்டுகிறது. நம்முடைய இருதயம் எப்படி இருக்குதோ அதை வெளிப்படுத்தக்கூடிய காரியம் எது அப்படின்னு சொன்னால் நம்முடைய நாவும் நம்முடைய உதடுகளும். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் இந்த நாவை குறித்து நம்ம கூட பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த செய்தியை நான் கொடுக்கும்போது ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம எல்லாரும் பலவீனர்கள். நம்ம எல்லாருமே பலவீனர்களாக இருந்து பலவான்களாக மாறுவதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஞானவான்கள் ஞானிகள் புத்திமதியை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், துன்மார்க்கனும் அவன் இந்த ஞானத்தை அவன் என்ன செய்வான், தள்ளி விடுவான், வாக்குவாதம் பண்ணுவான். அப்போ இந்த நாளில் கர்த்தர் என்ன பேசுகிறார் அப்படிங்கிறத கேளுங்க. என்னோட சத்தத்தை இல்லை, கர்த்தருடைய சத்தம் உங்கள் ஆவியில் உங்கள் ஆத்மாவில் உங்கள் சரீரத்தில் கடந்து வரும். அந்த வார்த்தைகளுக்கு, பரலோக வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதை நீங்கள் வேதத்தோடு ஒப்பிட்டு அதை நீங்கள் பரிசோதித்து பார்க்கும்போது
தெசலோனிக்க சபை மக்கள் செய்தது போல கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நீங்கள் பெருகுவீர்கள். அப்போ இன்றைக்கி கர்த்தர் கொடுக்குற வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிவோம். ஒருவேளை நான் செய்திகளை கொடுத்து கொண்டு இருக்கும்போதே கர்த்தரோட ஆவியானவர் உங்களோட இருதயத்தில் உணர்த்தலாம். ஆனால் அவரோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மளை நடத்துவார், நமக்கு அது ஆரோக்கியத்தை கொடுக்கும். சரி, அப்போது சங்கீதம் 35:28 சங்கீதம் 35:28 என் நாவு உமது நீதியையும் நாள் முழுதும் உமது புகழையும் பாடும். என் நாவு உம் நீதியை எடுத்துரைக்கும். என்னுடைய நாவு இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, என் நாவு உமது நீதியை நாள் முழுதும் எடுத்து சொல்லும். தேவனுக்கு பிரியமானவர்களே, தாவீது இந்த இதை எழுதும்போது கிட்டத்தட்ட ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடியே இதை எழுதி வச்சிடுறாரு. என் நாவு அப்படின்னு சொல்லி எழுதுறார். கிட்டத்தட்ட 20 முறை இந்த என் நாவு அப்படிங்கிறத நம்ம அங்கே பார்க்குறோம். 11 முறை இந்த சங்கீதங்களில் வர்றதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த நாவு அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்கும்போது இது வந்து ஒரு சிறிய உறுப்பாக இருந்தாலும் இது ஒரு நெருப்பு. சங்கீதம் 51:14 இன்னைக்கு நிறையா பேருடைய வாழ்க்கை இடிந்து கிடக்கிறதுக்கு காரணமே இந்த நாவு தான். 51:14 வாசிக்கிறோம், கடவுளே எனது மீட்பின் கடவுளே, இரத்த பலியின்றி என்னை விடுவித்தருளும், அப்பொழுது என் நா உமது நீதியை முன்னிட்டு பாடும். அப்போது என்னுடைய நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். அதே திருப்பாடல் சங்கீதம் 71:24 வாசிக்கிறோம், என் நாவு உம்முடைய நீதியை கொண்டாடும். அப்போ இங்கே பார்க்குறோம், இந்த நாவு அவருடைய நீதியை எடுத்துரைக்கும், அவருடைய நீதியை கம்பீரமாய் பாடும், அவருடைய நீதியை கொண்டாடும். அப்போது என் நாவு உமது நீதியை எடுத்துரைக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறத பார்க்குறோம். அப்போ நீதி அப்படின்னா என்ன? இன்றைக்கி நம்மளுடைய வாயில் நம்மளுடைய ஒரு நாளைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் கண்ணை முழிச்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் நம்ம எவ்வளவு வார்த்தைகளை யூஸ் பண்ணுறோம். சில பேர் தூங்கும்போது யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. எப்படி தெரியுமா? அவங்களுக்கு கனவுல வந்துட்டுருக்கு. அப்போது நாவு மூலமாக நம்ம என்னெல்லாம் பாவம் செய்கிறோம், நம்ம இன்றைக்கி ரொம்ப ஜாக்கிரதையாக ஆராதனையில் வர்றோம், ரொம்ப சந்தோஷம், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவருடைய கரம் உங்களோடு இருக்கும். ஆனால் நம்மளை அறியாமலேயே நம்ம ஒரு சில காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறத நம்ம அங்கே பார்க்குறோம். எசே 53:11 இறைவார்த்தையை நம்ம வாசிக்கும் போது, அநேகர் அவர் என்ன செய்தாரா? நேர்மையாளர் ஆக்கும்படி, பலர் அறிவால் பலரை அவர் நேர்மையாளர் ஆக்கும்படி அவர்களின் தீச்செயல்களை தாமே சுமந்து கொண்டார். அப்போது இந்த நீதி அப்படின்னா என்ன? நீதினா என்ன? நாங்கள் அதெல்லாம் பைபிளில் படிப்போம், ஆனால் அதை பற்றி யோசிக்க மாட்டோம், அதை செய்ய மாட்டோம். அப்படிப்பட்ட கூட்டமாக நம்ம. நீதினா என்ன? அப்போ நீதி அப்படின்னா கடவுளுக்கு எது சரி அது எனக்கும் சரி, கடவுளுக்கு எதெல்லாம் சரியாக இருக்குதோ அது எனக்கும் சரியாக இருக்குது, அதுதான் நீதி. அப்போது லூக்கா 18:13-14 வாசிக்கும்போது, லூக்கா 18:13-14 ஒரு ஆயக்காரன், அந்த ஆயக்காரனை ஆண்டவர் நீதிமானாக மாத்துறார். அவன் ஆண்டவருக்கு முன்னாடி வந்து தாழ்மைப்படும் போது கர்த்தர் அவனை நீதிமானாக மாத்துறார். தேவ பிள்ளைங்களே, இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் என்ன, என்னுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், தேவ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்கள் தடைபடுவதற்கு அவர்கள் நாவு ஒரு காரணம். தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு தடையாக இருப்பது இந்த நாவு. அநேக நேரங்களில் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள், நம்ம வேத வசனத்தை வாசிக்கிறோம், போதிக்கிறோம், அநேகருக்கு எடுத்து சொல்லுகிறோம், ஆனால் நம்ம வாயால் அறிக்கையிடுகிற வார்த்தைகள் என்னென்ன வார்த்தைகளெல்லாம் நம்ம அறிக்கையிடுறோம். நானே சில நேரங்களில் அறிக்கையிட்ட பிறகு யோசிப்பேன், ஐயோ நம்ம இதெல்லாம் இந்த வார்த்தைகளாக சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி, அதுக்கு பிறகு ஆண்டவர்கிட்ட ஒரு நிமிஷம், ஆண்டவரே அறியாமல் சொல்லிட்டேன், தெரியாமல் சொல்லிட்டேன், அவசரப்பட்டு சொல்லிட்டேன்,
அப்படின்னு அவரோட என்ன செய்வேன், ரீகன்சல் ஆகுவேன். அப்போ இங்க பாக்குறோம் ரோமர் 8:30 வாசிக்கிறோம், ரோமர் 8:30, தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார், தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவர் ஆக்குகிறார், தமக்கு ஏற்புடையவர் ஆக்கினோரை தம் மாட்சியில் பங்கு பெற செய்கிறார். அப்போ இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருமே காட்ஸ் சூசன் பீப்புள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நான் ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறீங்களா, விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். உங்களை தாயின் கருவில் உருவாக்குவதற்கு முன்பாகவே உங்களை குறித்த கடவுளுடைய திட்டம் இருந்ததுனால தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க. ஏன்னா பைபிள் சொல்லுது, பிதா சித்தம் கொண்டாலே இயேசு இடத்துல யாருமே வர முடியாது, அவர் சித்தம் இருக்கணும். இட்ஸ் காட்ஸ் பியூர்லி சூசன் சால்வேஷன் திட்டம் இருந்தால் மட்டும்தான் நம்ம அழைக்கப்பட முடியும். இல்லைன்னா இன்னும் அநேகர் இயேசுவை அறியாதபடி இன்றைக்கும் காவி தூக்கிக்கிட்டு அளவு குத்திக்கிட்டு நடந்து போய்கிட்டு கல்லையும் மண்ணையும் கும்பிட்டுக்கிட்டு இன்றைக்கும் அவங்க வாழ்க்கையை அப்படியே கெடுத்து போய் அழிஞ்சு போகிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படி ஆண்டவர் வைத்திருக்கிறார், நம்முடைய வாய்கள் மூலமாக ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும்படி ஆண்டவர் வைத்திருக்கிறார். என்ன அன்பு பாருங்கள், எவ்வளோ பெரிய அன்பு பாருங்கள், அவர் அன்பாகவே இருக்கிறார். அப்போ இங்கே பாருங்கள், நீதிமொழிகளில் 16:13 வாசிக்கிறோம், நீதி உள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம், நேர்மையான பேச்சு அரசர் வரவேற்பார், நேரியவற்றை சொல்லுகிறவரிடம் அவர் அன்பு என்ன செய்வாரா? உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம், நிதானமாய் பேசுகிறவனில் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள். அப்போ ரெண்டு காரியம் இங்க சொல்லப்படுது, நீதி உள்ள உதடுகள் அவருக்கு பிரியம், ரெண்டாவது நம்ம பேசுறதுல நிதானம் இருக்கணும். சில பேர் போன் அடிச்சாலே போதும், அவங்க அடித்தா நிப்பாட்ட மாட்டாங்க, ஏ நிறுத்து ஏ நிறுத்துன்னு நம்ம தான் சொல்லணும். வாயை திறந்தா வாயில் அப்படியே பம்ப்லேருந்து தண்ணி வர்ற மாதிரி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போ நிதானமாக பேசணும், நிதானமாக பேசணும். எந்த கோவப்பட்டாலும் கூட நிதானம் தேவை, நிதானம் தேவை. வாயின் வார்த்தைகளில் ரொம்ப கவனம். ஒரு ஒரு உன்னை வந்து ஆவிக்குரியவன், நீ நீதிமான், நீ நீதியாக இருக்கிற, நீ மெச்சூர்டு பர்சன், ஆவிக்குரிய முதிர்ச்சி பெற்றிருக்க அப்படிங்கிறது உன்னோட வாயின் வார்த்தைகள், வாயின் வார்த்தைகள். அப்போ நீதிமொழிகள் 18:21 வாசிக்கிறோம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில், வாழ்வது நாவாலே சாவது நாவாலே, வாயாடுவோர் பேச்சின் பயனை துய்ப்பர். நம்ம என்ன பேசுகிறோமோ அதை அறுவடை பண்ணுவோம். மனிதர்கள் பேசுகிற வீணான வார்த்தைகளுக்கு அவர்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். அதே இதை உபாகமோ இணைச்சட்டம் 30:19 வாசிக்கிறோம், நான் உனக்கு நன்மையும் தீமையும் உன் கையில் கொடுக்குறேன், உன்மேல் இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன், நீயும் உனது வழி தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தெரிந்து கொள். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன பேசுறியோ, நீ வாழ்வை பேசுனா வாழ்வு உனக்கு, சாபத்தை பேசுனா சாபம். எப்போ பாரு ஃபோன் நம்ம பேசினோம்னா அது சரியில்லை, இது சரியில்லை, இது இப்படி, இது அப்படி, இது அப்படி. இல்லை, தேவ பிள்ளைங்களே, நீங்கள் ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், உண்மைதான். ஆனால் அதுக்கு முன்னாடி கர்த்தர் அருவறுக்கிற காரியங்கள்னு ஒன்று இருக்குது, கர்த்தர் அருவறுக்கிற காரியங்கள். நீதிமொழிகள் எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா அருவறுக்கிற காரியங்கள், கர்த்தர் அருவறுக்கிற காரியங்கள் இருக்குது. அதில் ஒன்று இந்த நாவு, மேட்டிமையான எண்ணங்கள், மேட்டிமையான பேச்சு. நம்முடைய எண்ணங்கள் மேட்டிமையாக இருக்கக்கூடாது. நம்ம எந்த இடத்துலேருந்து கடந்து வந்தோம், நம்மளை ஆண்டவர் எப்படி தூக்கி எடுத்தார், பாவ சேட்டுக்களை கடந்த நம்மளை ஆண்டவர் தூக்கி எடுத்தார், அதை மறக்கக்கூடாது. இன்றைக்கு நம்மளை ஆண்டவர் நல்லா வச்சுருந்துருக்கலாம். நம்ம அந்த இளைய குமாரனை பார்க்குறோம், அந்த இளைய குமாரன் ராஜாவுடைய வீட்டில் தான் இருந்தான். அந்த ராஜா வீட்டில் இருந்தாலும், தகப்பனோடு இருந்தாலும், அந்த தகப்பனுக்குரிய நிலையில் இருந்தபோது எல்லாமே அவனுக்கு கிடைச்சது. கிடைச்ச உடனே அவன் மனம் போன போக்கில் போயிட்டான்.
மனம் போன போக்கில் போய் தான் நினைக்கிறதையும் தனக்கு தோன்றதையும் அவன் செய்தான். தகப்பனுடைய பேச்சை கேட்கல. ஏன் தெரியுமா? மனமேட்டிமையான எண்ணங்கள். அப்போ கர்த்தர் என்ன செஞ்சார்? அவருக்கு தெரியும் இந்த பிள்ளை வந்துட்டு தப்பு செய்யுது, இது மனமேட்டிமையில் இருக்குது, எல்லாம் தெரியும். ஆனால் சில நேரம் என்ன செய்வார்? விட்டு பிடிப்பார். நீ போய் சொல்லி சொல்லி பார்ப்பார், கேட்கலன்னா என்ன செய்ய முடியும்? சொல்லி பார்ப்பார், கேட்கலன்னா விட்டு பிடிப்பார். நான் அடிக்கடி சொல்லுவேன், உனக்கு பாச கயிறு அன்பு கயிறை போடும்போது நீ ஒழுங்காக வந்துரு, தூண்டியில் போட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இங்கே பாருங்கள், யாக்கோபில் 3:5 வசனத்தில் வாசிக்கிறோம், நாவு எப்படிப்பட்டதாக இருக்குதா? மனித நாவு அதே போல் ஒரு சிறிய உறுப்பு தான், ஆனால் பெரிய காரியங்களை சாதிப்பதாக அது பெருமை அடிக்கிறது. என்ன செய்தது? பெருமை அடிக்குது. பாருங்கள், சிறியதொரு தீப்பொறி எத்தனை பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. இன்னைக்கு நம்மளோட நாவு மூலமாக நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு கொஞ்சம் யோசிங்க. இதெல்லாம் அறியாமல் நம்ம செய்யக்கூடிய பாவம். நம்ம பாவம் செய்ய மாட்டோம்னு சொல்லுவோம், கண்களின் இச்சையில் விழாதபடி பாதுகாத்துக் கொள்வோம், விபச்சாரத்தில் விழாதபடி பாதுகாத்துக் கொள்வோம், சரியா? களவு செய்யாதபடி பாதுகாத்துக் கொள்வோம், கொலை செய்யாதபடி பாதுகாத்துக் கொள்வோம், அடுத்தவன் பொருளை இச்சிக்காதபடி பாதுகாத்துக் கொள்ளப்படுவோம். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற சிறிய நாவு மூலமாக பெரிய பாவத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போது இன்றைக்கி ஆண்டவர் நம்ம கூட பேசி கொண்டு இருக்கிறாரு. இன்றைக்கி இந்த காரியங்களை நான் உங்கள் கூட பேசி கொண்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். நீதிமொழிகள் 25:23, வட காற்று மலையையும் புறங்கூறுகிற நாவு கோப முகத்தையும் பிறப்பிக்கும். அப்போ புறங்கூறுதல் சீற்ற பார்வையை தோற்றுவிக்கிறது. ஒரு தேவ பிள்ளையோட வாழ்க்கையில புறங்கூறுதல் என்னைக்குமே அது வரக்கூடாது. புறங்கூறுதல் வரவே கூடாது. அப்ப இந்த உதடுகள் வந்துட்டு எப்படிப்பட்டதா? இனிமை மிகு பாடல் 4:11 வாசிக்கிறோம், உதடுகளில் தேன் ஒழுகுகிறது போல இருக்குது அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அப்போது இன்றைக்கி இந்த இடத்துல நம்ம ஒரு காரியத்தை நான் உங்களோட கூட பேசுகிறேன். நீங்கள் நம்ம எவ்வளோதான் ஆண்டவருக்குள்ளே பலனாக இருந்தாலும் கொஞ்சம் புளிப்பு மாவு இருந்ததுன்னா, மத்தேயும் 16:12 வாசிக்கிறோம், மத்தேயும் 16:12, கொஞ்சம் போல புளித்த மாவு. ஆ, அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். அப்போ பாருங்க, சிறிதளவு புளித்த மாவு அது என்ன செஞ்சிருது? உப்பு செய்திருது, அப்படிதானா? கொஞ்சம் புளிப்பு மாவை தோசை மாவில் போட்டவுடனே அது அப்படியே உப்பிடுது, அப்படிதானா? அதே போல தான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சின்ன பாவம், ஒரு சின்ன பொய், ஒரு சின்ன மாறுபாடான வார்த்தைகள், ஒரு சின்ன பொய்யான காரியங்கள், இது உங்கள் வாழ்க்கையை அழிக்கும். ஆண்டவர் நம்மளை சரிபடுத்த விரும்புகிறார், நம்மளை சரிபடுத்த விரும்புகிறார். இந்த நாவில் நம்ம தேவையில்லாத வார்த்தைகள், வீணான வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் பேசாதீங்க. ஏன்னா பிசாசு என்ன செய்கிறான்னா, உங்கள் சிந்தனை மண்டலத்தில் கொண்டு வந்து வைக்கிறான். வச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். நீங்கள் பேச ஆரம்பித்தோடனே அதை அறிக்கையிட்ட உடனே அது அப்படியே நடக்கும். அப்போ வாயால் அறிக்கையிடாதீங்க. எவ்வளோதான் விசுவாசம், நீதிமான் பிழைப்பான், விசுவாசம் அது இதுன்னு பேசினாலும் நடக்கும், ஆனால் நடக்காமல் போயிட்டேனா? நடக்கும் ஆனால் நடக்காமல் போயிட்டேனா? இதைத்தான் அவன் விரும்புகிறான். இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்கள் வாயில் வரணுங்கிறதும் அவன் விரும்புகிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, சிறிதளவு. 109:2 இறைவார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம், 109:2 வாசிக்கிறோம், துன்மார்க்கனுடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது, கள்ள நாவினால் என்னோடே பேசுகிறார்கள். இங்கே பாருங்க, கள்ள நாவினால் அவர்கள் பேசுகிறார்கள். அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, தீயோரும் வஞ்சனை செய்வோரும் எனக்கு எதிராக தம் வாயை திறந்துள்ளனர். தேவ பிள்ளைங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வாயில் என்ன இருக்கக்கூடாது? வஞ்சகமான வார்த்தைகள் இருக்கக்கூடாது, பொய்யான வார்த்தைகள் இருக்கக்கூடாது. இன்றைக்கி நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த வார்த்தைகளை நீங்கள் எந்த அளவு உள்வாங்குறீங்களோ எனக்கு தெரியாது. நான் காது உள்ளவர்கள் கேட்க கடவார்கள். யாருக்கோ பேசுகிறாருன்னு நினச்சிடாத. ஓ வாழ்க்கையை நீ சீர்தூக்கிப்பாரு, ஓ வாழ்க்கையை சீர்தூக்கிப்பாரு. இந்த கால வேளையில் ஆண்டவர் உன்னோட கூட தான் பேசிக்கொண்டிருக்கிறார்.
வஞ்சக பேச்சு, கபட பேச்சு, உங்களை நேசிக்கிறது போல பேசுவாங்க, உங்கள் மேலே அன்பு வைக்கிறது போல பேசுவாங்க. ஒரு 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 வாலிப மகள் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னோட தொடர்பு கொண்டான். தொடர்பு கொண்டு அவன் நம்முடைய ப்ரேயர் எல்லாம் யூடியூப் மூலமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ அவளோட நான் பேசி கொண்டிருந்தேன். அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, ஒருத்தங்க வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கிறான். அவங்க சொந்தக்காரங்க தான் அந்த பிள்ளையை வளர்த்துட்ருக்குறாங்க. அப்போ அந்த பிள்ளைகிட்ட நான் பேசி கொண்டிருந்த போது அந்த பிள்ளை சொன்ன வார்த்தை என்னோடய இருதயத்தை ரொம்பவே வாட்டிச்சுது. எவ்வளவு இப்படிலாம் பிள்ளைங்க இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவள் சொன்னால், அவங்க சின்ன வயசுலேயே அவங்க அம்மாவையும் அப்பாவையும் இழந்ததுனால அவள் ஒரு ஒரு அன்புக்காக அவள் ஏங்க ஆரம்பித்தான். யாராவது அவகிட்ட ரொம்ப கேரிங்காக பேசிட்டாங்கன்னா அவள் அவங்களுக்காக உயிரையே கொடுப்பாள். அப்போ நான் இந்த வசனத்தை தான் சொன்னேன், பொய் உதடுகள் உள்ளவர்களையும் கபட நாவு உள்ளவர்களையும் நீ நம்பாத, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாத, உன் கூட இருப்பாங்க, உன்னை குறித்து நல்லா பேசுவாங்க, ஆனால் அவங்க என்ன ஆவியில் பேசுகிறாங்க, எப்படி பேசுகிறாங்கங்கிறத நீ தெரிந்து கொள்ளணும், ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நான் அதை தான் சொல்கிறேன். நம்ம வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கை, இன்றைக்கி ஒரு சின்ன கேல்குலேஷன் போடுங்க, பலத்தின் மிகுதி நமக்கு ஆண்டவர் 70 ஆண்டுகளோ அதுக்கு மேலே 80 ஆண்டுகளோ கர்த்தர் நமக்கு கொடுப்பார் அப்படின்னு சொன்னால், இந்த 80 ஆண்டுகளில் 80 ஆண்டுகள் இன்ட்டு 365 டேஸ், இத்தனை வருஷம்தான், இத்தனை நாட்கள் தான் நம்ம வாழப்போகிறோம் இந்த பூமியில். இப்படிப்பட்ட நாட்களில் நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எத்தனை 1000 வார்த்தைகள், தவறான வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள், மற்றவங்களை கரப்படுத்துகிற வார்த்தைகள், மற்றவங்களை ஏமாத்துகிற வார்த்தைகள், மற்றவங்களை கொச்சைப்படுத்துகிற வார்த்தைகள், மற்றவங்களை ஹர்ட் பண்ணுற வார்த்தைகள், யோசிச்சு பாருங்கள். சில பேருக்கு தெரியாது அவங்க என்ன பேசுகிறோன்னே தெரியாது, அவங்க என்ன பேசுகிறோன்னே தெரியாது, ஆனால் பேசிடுவாங்க. வேதம் சொல்லுது ஆசாரியனுடைய வாயில் ஔஷகமான வார்த்தைகள், ஜீவ வார்த்தைகளை தான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், ஆசாரியர்கள், தேவனுடைய பணிக்காக அழைக்கப்பட்டு உங்களை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்கள் வாயில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கபடமுள்ள வார்த்தைகளை பேசக்கூடாது, பொய்யான வார்த்தைகள். அப்போ இதுலேயும் இன்னொரு கூட்டம் இருக்குது, 2 types of category இருக்கிறாங்க. இங்கே ப்ரேயருக்கு வரும்போது அவங்க கபடம் இல்லாத வார்த்தைகளை பேசுவாங்க, வீட்டில் இருக்கும்போது கபடம் உள்ள வார்த்தைகளை பேசுவாங்க. 2 types of category. வெளியே பார்க்கும்போது சிரித்து ரொம்ப அப்படியே மகிழ்ச்சியாக இருக்கிறது போல. தேவ பிள்ளைங்களே, அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் தூக்கி வீசுங்க. ஒரு சிறிய காரியம்தான், ஒரு செத்த ஈ, ஒரு செத்த ஈ அந்த தைலத்தையே என்ன செஞ்சிடும், அந்த தைலத்தை வீணாக்கிரும். இவ்வளவு நாள் நீ பாடுபட்டு, இவ்வளவு நாள் நீ ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்த, ஆனால் ஒரு செத்த ஈ விழுந்ததுன்னா அந்த தைல குப்பியே விழுந்து போயிடும். அப்போ இந்த சிறிய உறுப்பு தான் இது எவ்வாறு பிறரை பாதிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. இந்த சிறிய உறுப்பு எவ்வாறு நம்மளை பாதிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. அப்போ இங்கே பாருங்கள், சங்கீதம் 109:1 வாசிங்களேன். சங்கீதம் 109:1, நான் துதிக்கும் தேவனே மௌனமாய் இராதேயும். நீதிமொழிகள் 10:31 வாசிக்கிறோம், நீதிமானுடைய வாய் எப்படிப்பட்ட வாயா இருக்கணும், மாறுபாடு உள்ள வாய், சரியில்லாத வாய், நேர்மை இல்லாத வாய், ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுக்கக்கூடிய வாய், சொன்னதை மாத்தி செய்யக்கூடிய வாய். தேவ பிள்ளைங்களை, இதெல்லாம் கர்த்தர் அறிவு இருக்கிறார். உங்களோட நாவில் கவனமாக இருங்க, வார்த்தைகளில் கவனமாக இருங்க. நீதிமொழிகள் 17:4 வாசிக்கிறோம், பொய்யர்கள் கேடு உள்ள நாவு உடையவர்கள், இவர்களை நண்பர்களாக இருப்பாங்க, இப்படிப்பட்ட நண்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொன்னான். நீதிமொழிகள் 17:4, துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறான், பொய்யன் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான். தீங்கை விளைவிக்கும் பேச்சை தீயவன் விருப்பத்தோடு கேட்பான், அவதூறான கூற்றினை
பொய்யை நான் அவளோடு கேட்பான். அப்போ இங்கே பாருங்க, பொய் பேசுகிறவங்க நம்ம கூட நல்லா பழகுவாங்க, நல்லா பேசுவாங்க, ஆனால் பொய்யே பேசுவாங்க, ஏமாற்றுவாங்க. இப்படிப்பட்ட நபர்களோட நம்ம ஒதுங்கி இருக்கிறது நல்லது. நண்பு நட்புறவு வைத்துக்கொள்ளலாம், ஆனால் அவங்களோட வார்த்தைகளை நம்ம கேட்கக்கூடாது, கேட்கக்கூடாது. அந்த ஆவி அது 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 வந்து நம்மளை கெடுத்துரும். வஞ்சகமுள்ள ஆவிகள், இப்படிப்பட்ட ஆவிகளை விட்டு ஆண்டவரே எங்களை நீக்கி போடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் அப்படி ஜெபிக்காத வர உங்களுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் வராது. நீதிமொழிகள் 21:6. பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போலிருக்கும். பொய் நாவுகளினால் சம்பாத்தியம் பண்ணுவது, பொய் சொல்லி சம்பாத்தியம் பண்றது. பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போலிருக்கும். நல்ல கவுனிங்க, இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்படிப்பட்ட வசனங்களை உங்க வீட்டில் எழுதி வைங்க. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, நான் உன் தேவன், 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன், இதெல்லாம் அவர் செய்வார். பொய் பேசி சம்பாத்தியம் பண்ணுன்னா அது நமக்கு ஆபத்து. உங்கள் கணவர் சம்பாத்தியம் பண்ணி கொண்டு வந்த உடனே வாங்கி வாங்கி உள்ளே வைக்கிறீங்களா? எப்படிப்பட்ட சம்பாத்தியம்! ஒருவர் பொய் பேசி சேர்க்கும் பொருள் காற்றாய் பறந்துவிடும், அவரது உயிரும் அதை வாங்கிவிடும். இன்னொரு வசனம் கூட இருக்குது, பொல்லார் சம்பாத்தியம் பண்ணுறது, அநீதியாய் சம்பாத்தியம் பண்ணுறது நேர்மையாளர்களுக்கு போய் சேரும். பொல்லார் சம்பாத்தியம் பண்ணி நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பீங்க, நல்லா சம்பாத்தியம் பண்ண வச்சுருவார், சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பீங்க, திடீர்னு ஃபீஸை உருவி விட்டுருவார், அது நேர்மையாளர்களுக்கு போய் சேர்ந்துடும். இல்லை, உங்களை நெறிப்படுத்தி கொள்ளுங்கள், சரிப்படுத்தி கொள்ளுங்கள், கீழ்ப்படிங்க, தாழ்மையாக இருங்க, தாழ்மையுள்ள ஒரு இருதயத்தோடு இது பண்ணுங்கள். மனத்தாழ்மை ரொம்ப முக்கியம். நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்தது, அந்த குழியிலிருந்து நம்ம விழுந்து கடந்த போது நம்மளை தூக்கி எடுத்தாரே, அந்த நிலையை நம்ம மறக்கக்கூடாது, அந்த நிலையை நம்ம மறக்கக்கூடாது. அதை நினச்சி பார்க்கணும், அதை நினச்சி பார்க்கணும். கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தாரே, என்னை நினைவு கூர்ந்தாரே, என் மேலே அன்பு வச்சாரே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், நினச்சி பார்க்கணும். அப்போ இங்கே ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அது என்ன காரியம் அப்படின்னு சொன்னால், இந்த கபடுள்ள நாவு, பொய் நாவு, வஞ்சக நாவு, மேட்டிமையான நாவு, இவைகளிலிருந்துலாம் நம்ம விடுதலை பெறணும் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் எதை விரும்புகிறார் அப்படின்னா மனத்தாழ்மை. நமக்குள்ள பெருமை வரக்கூடாது. எங்கெல்லாம் பெருமை இருக்குதோ அங்கெல்லாம் எந்த ஆவி கிரியை செய்யும் அப்படின்னா, அந்த லூசிஃபரோட ஆவி கிரியை செய்யும். பெருமை இருக்கிற இடத்துல இந்த லூசிஃபரோட ஆவி வந்து வேலை செஞ்சிட்டே இருப்பான். அவன் ஏஜென்ட் அனுப்பி அவன் என்ன செய்வானா அது வேலை செய்யும், அது பெருமை அடிச்சுக்கிட்டு இருக்கும். நான் இப்படி நான் அப்படின்னு வெளியே சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க, வெளியே பேசும்போது எப்படி பேசுவாங்க? லூசிஃபர் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு ஆண்டோட சமூகத்தில் தான் இருந்தான். அதே மாதிரி தான் எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உள்ளே பார்த்தோம்னா மேட்டிமை. இந்த நிலையிலிருந்து நீங்கள் வெளியே வந்துடுங்க, ஜாக்கிரதையாக இருங்க, கவனமாக இருங்க. இன்றைக்கி உங்கள் மேலே ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை தடை பண்ணுறதுக்கு சத்ரு வைத்திருக்கக்கூடிய சதி திட்டம்தான் இந்த பொய் நாவும் மேட்டிமையான எண்ணங்களையும் உங்களுக்குள்ளே வைத்து அந்த ஆசீர்வாதங்கள் வராமல் இருக்கிறதுக்கு தடுத்து கொண்டு இருக்குது. அதை இன்றைக்கு கர்த்தர் அதை உடைத்து மறுபடியும் உனக்கு வானம் திறக்கப்பட்டு அவருடைய ஆசீர்வாதங்கள் சம்பூர்ணமாய் உன் மீது கடந்து வரப்போகிறது. அவை இந்த கால வேளையில் ஆண்டவரை நோக்கி பாரு. அப்போ நான் உண்மையில் மற்றவர்களை விட அறிவிலோ பரிசுத்தத்திலோ வயதிலோ வாழ்க்கை முறையிலோ உயர்ந்தவனாய் இருந்தும் மற்றவர்கள் நம்மை அற்பமாய் எண்ணும் போது அவதூறாய் பேசும்போது அவர்கள் மீது எந்தவித கசப்போ கோபமோ மனதில் இல்லாமல் அவைகளையும் அவர்களையும் மனதார ஏற்றுக்கொள்ளுவதே மெய்யான தாழ்மை. நம்மளால் இருக்க முடியுமா? நம்மளை நான் உண்மையில் மற்றவர்களை விட அறிவிலோ பரிசுத்தத்திலோ வயதிலோ வாழ்க்கை முறையிலோ உயர்ந்தவர்களாக இருந்தும் மற்றவர்கள் நம்மை அற்பமாக எண்ணும் போது அவதூறாய் பேசும்போது அவர்கள் மீது எந்தவித கசப்போ கோபமோ மனதில் இல்லாமல் அவைகளையும் அவர்களையும் மனதார ஏற்றுக்கொள்வதே மனத்தாழ்மை. நம்மளை பற்றி யாராவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா நம்மளால் தாங்க முடியல. கர்த்தர் நம்மளை நடத்துகிறார்.
உங்களை குறித்து யாராவது பேசியிருந்தா, உங்களை வேதனைப்படுத்தியிருந்தா, அவங்கள நீங்கள் எந்த நிலையில் ட்ரீட் பண்ணீங்கிறத பாருங்கள். அவங்களுக்கு விரோதமாக பேசுனீங்களா, இன்றைக்கி இருக்கிற இடத்துல முழங்கால் போடுங்க, இன்றைக்கி இருக்கிற இடத்துல முழங்கால் போடுங்க. நான் விரும்பத்தகாத நிலையில் நம்மை கொண்டு போய் நிறுத்தினாலும், மற்றவர்கள் நம்மை வேடிக்கை காண்பிக்கப்பட்டாலும், அந்த நிலையை தேவனின் மகிமைக்காக ஏற்றுக்கொள்வதே உண்மையான மனத்தாழ்மை. இன்னைக்கு இருக்கிற இடத்துல முழங்கால் போடும், அப்படியே முழங்கால் போட்டு. ஒற்றுமையான எண்ணங்கள், பொய் நாவுகள், இது எல்லாத்தையும் ஆண்டவரே என்னை அறியாமல் நான் இருக்கிற ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்க. நான் பிறரை காயப்படுத்தியிருந்தா, பிறரை வேதனைப்படுத்தி இருந்தா, அவங்க எனக்கு கசப்பான காரியங்களை செய்திருந்தாலும் கூட, நான் உங்கள் பிள்ளை, நான் உங்களையே நோக்கி பார்க்குறேன். இன்றைக்கி ஆண்ட டோப்பு கொடுங்க, இன்றைக்கி ஆண்ட டோப்பு கொடுங்க. காயப்பட்ட நிலையில் இருந்தாலும் இன்றைக்கி ஆண்டவரை, என்னுடைய உதடுகள் இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் கூட பேசுகிற, நம்ம கூட பேசுகிற, நம்மை நாமே சரிபடுத்தணும். இந்த பிரசங்கத்தை நாம் பண்ணும்போது ஆண்டவரை, என்னிடத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் நீக்கி போடுங்க ஆண்டவரை. நான் முதல்ல பேசுகிறதுக்கு முன்னாடி என்ன நீங்கள் சரிபடுத்துங்க ஆண்டவரை. நான் பிறரை யாரையாவது காயப்படுத்தியிருந்தா, பிறரை நான் அவங்களுடைய பெயருக்கு இழுக்கு உண்டாக்கியிருந்தா, என்ன மன்னிங்க ஆண்டவரே. நான் அறியாமல் பேசியிருந்தா என்ன மன்னிங்க. எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நான் நினைக்கலாம் ஆண்டவரே, ஆனால் என்னுடைய அறியாமையில் நான் பேசியிருக்கலாம் ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே. இன்னைக்கு என்னை, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இன்னைக்கு எல்லாரும் ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவருக்கு முன்னாடி மனத்தாழ்மையோடு ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய சமூகம் உங்களோட கடந்து வரட்டும், அவர் உங்களுக்கு வெற்றி தருவார். இந்த நாள் முழுதும் உங்களுக்கு ஒரு வெற்றியை தருவார். எல்லாரும் நம்ம கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுப்போம். கிருபை இறக்கம் உள்ளவரே, உங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களை நீர் ஆண்டவரே துதிபலி செலுத்துகிறவர்களாக எங்களை மாற்றும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆனந்த துதி ஆண்டவரே, சத்தம் கேட்கக்கூடிய ஒரு உதடுகளை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. வீணான வார்த்தைகளை நாங்கள் பேசாதபடி எங்களுடைய உதடுகளை நீர் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. தேவையில்லாத வார்த்தைகள், குற்றப்படுத்துகிற வார்த்தைகள் ஆண்டவரே, மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள் நாங்கள் பேசாதபடி எங்களுக்கு பலன் தாரும். நாங்கள் பேசியிருந்தால் எங்களை மன்னிங்கப்பா ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான உதடுகள், ஆரோக்கியமாக உண்மை புகழ்ந்து பாடுகிற, அநேக நேரங்களில் நீர் செய்த நன்மைகளை நாங்கள் உணர்ந்து உண்மை துதிக்காமலேயே நாங்கள் வாழ்க்கையை கொண்டு போகிறோம். இன்றைக்கி துதிக்கிற ஒரு ஆற்றலை எங்களுக்கு தாங்க, நன்றி சொல்லுகிற ஒரு ஆற்றலை எங்களுக்கு தாங்க. எங்களை ஆசீர்வதிங்கப்பா. உங்கள் கரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன், உங்கள் கரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன். இன்றைக்கி நான் உயர்ந்திருக்கிறது, இன்றைக்கி என்னை நீர் உயர்த்தி இருக்கிறது உங்கள் கிருபை ஆண்டவரே. இன்றைக்கி அப்படியே எல்லாரும் உங்களோட சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன். நீர் என்னோடு இருக்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. அமேன், அமேன்.